வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் ராயப்பனூர் கிராமத்திலிருந்து லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரனுங்க. அனைவருக்கும் வணக்கம். லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க. நம்ம ஆட்டுக்கு பசுந்தீவனங்கள் என்னென்ன கொடுக்குறோம் அதுக்கான புரிதலான வீடியோ நம்ம போடலான்னு சொல்லி நண்பர் கேட்டிருந்தாருங்க. அதுக்கான வீடியோங்க நண்பர்கள் பதிவில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நமக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் பசுந்தீவனம் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பசுந்தீவனம் கொடுக்கறதுனால ஆடுகள் வந்து வளர்ச்சிகள் நல்லாயிருக்கு. அதுக்கான வீடியோ என்னென்னு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதுக்காக வீடியோங்க. நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா கோஃபை கொடுக்குறோங்க. கோஃபை கொடுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செம்மந்தலை கொடுக்குறோம், பட்டு சிட்டி கொடுக்குறோங்க, சவுண்டல் கொடுக்குறோம், அவுத்தி கொடுக்குறோம், அவுத்தி அதே வெளி மசால் கொடுக்குறோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சரிவிகிதமான உணவை கலந்து கொடுக்கறதுனால குட்டிகளோட வளர்ச்சிகள் வந்து மாதத்துக்கு 5 முதல் 7 கிலோ நம்ம வளர்ச்சி இருக்குங்க. நம்ம குட்டிகள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் நம்ம கூட பயணிக்கிறவங்களுக்கு குட்டிகளோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியுங்க. அதோட ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ ஒரு வீடியோ போடுறோங்க. கோ ஃபைவ் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ ஃபைவ் வந்து ஒரு 40% கொடுக்குறோங்க. கோ ஃபைவ்ங்கிறது ஒரு வயிறு நிரப்புறதுக்கான தீவனங்கள் தாங்க. கோ ஃபைவ் வந்து நம்ம வயிறு நிரப்புறதுக்கான தீவனம். அதை வந்து நம்ம எல்லாமே ஜாப் பட்டர் கட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஜாப் பட்டர் கட் பண்ணி கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா ரேஷியோவும் நமக்கு கரெக்டாக வந்துடுதுங்க. அதே மாதிரி ஆடுகள் சாப்பிட்றதும் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுதுங்க. கோ ஃபைவ்க்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற தீவனம் வந்து அவுத்திங்க. கோ ஃபைவ் வயிறுலேயே நம்ம அவுத்தி வந்து பயிரிட்டுருக்குறோம். அந்த அவுத்தி நம்ம அவுத்தி நிறையா கொடுக்கறதுனால அவுத்தி இந்த நம்ம ஈக்குவலாக கொடுக்குறோம். கோஃபை வந்து ஒரு 40%, அடுத்தது நம்ம அவுத்தி வந்து ஒரு 10% தான் கொடுக்குறோம். அவுத்தி வந்து 10% கொடுக்குறதுனால என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த வயிறில் இருக்கிற புண்ணு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்குங்க. இது கொஞ்சம் அது தெளிவாக நம்ம குட்டிகள் வந்து வயிற்று புண்ணு இல்லைனாவே வயிற்று புண்ணில் பூச்சி புழு இல்லைனாவே குட்டிகளோட வளர்ச்சிகள் நல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம செம்மந்தலை இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்குங்க. செம்மந்தலை பார்த்திங்கன்னா செம்மந்தலை கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால நம்ம செம்மந்தலை பயிரிட்டிருக்கோம். இன்னும் நம்ம அது கொடுத்து பார்க்கலைங்க. ஒரு பேட்ச் வந்து கொடுத்து கட் பண்ணி போட்டோம், அதுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது, அதனால் செம்மந்தலை கொடுக்குறோம். செம்மந்தலை பார்த்திங்கன்னா ஒரு 10%, நம்ம கோஃபை 10%, அவுத்தி ஒரு 10%, செம்மந்தலை கொடுக்குறங்க. செம்மந்தலை 10% கொடுக்கும்போது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 70% வந்துடுதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பட்டு செடி கொடுக்குறங்க. பட்டு செடி நமக்கு ஒரு பட்டு செடி வந்து ஒரு 15 to 20% கொடுக்குறோம். பட்டு செடி கொடுக்கும்போது பட்டு செடி கொடுக்கும்போது அதோடய வளர்ச்சிகள் பார்த்தோன்னா ஒரு 15 to 20% கொடுக்கும்போது அந்த குட்டிகளோட வளர்ச்சிகள் நல்லா இருக்குங்க. குட்டிகள் வளர்ச்சி நல்லா இருக்குது, ஷைனிங் நல்லா கிடைக்குதுங்க. அந்த மாதிரி ஷைனிங் கிடைக்கிறதுனால உங்களுக்கு குட்டிகள் வந்து தெளிவாக வளர்றது மினுமினுப்பு பொலிப்பு புது பொலியோட நல்லா குட்டிகள் பார்த்திங்கன்னா வளர்ச்சியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை நம்ம துணை தீவனமாக நம்ம வேலி மசால் ஒரு 15% கொடுக்குறோங்க. வேலி மசாலும் சவுண்டலும் கலந்து நம்ம கொடுக்கும்போது குட்டிகளோட வளர்ச்சி நம்ம ஒரே வயலில் பயிரிட்டுருக்கோம். குட்டிகளோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதில் சவுண்டலில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிச்சம் எல்லா செடியிலும் எந்த பிரச்சனைகளும் வரதில்லைங்க. சவுண்டலில் மட்டும் பார்த்திங்கன்னா அசுனிக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்குங்க. அதனால் நம்ம சவுண்டலையும் கம்மி பண்ணி கொடுக்குறோம். அதில் அதிகம் மேஜராக கொடுக்குறது பார்த்திங்கன்னா வேலி மசாலும் பட்டு செடியும் ப்ளஸ்ஸு செம்மந்தலை இது மூணையும் கலந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறோங்க. அப்படி கொடுக்குறதுனால குட்டிகள் வளர்ச்சிகள் நல்லா இருக்குதுங்க. இதை பார்த்திங்கன்னா வேலி மசால் நம்ம பயிரிடுறது பார்த்திங்கன்னா ரோ மெத்தடில் எல்லாமே ட்ரிப்ளிகேஷனில் போட்டிருக்கோம். ட்ரிப்ளிகேஷனில் போடுறதுனால உங்களுக்கு தண்ணியோட செலவும் கம்மியாக இருக்குங்க, வளர்ச்சிகள் நிறையா இருக்குங்க. தண்ணியோட செலவு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் பயிர் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே 1 ஏக்கர் பயிர் பண்ணுற இடத்துல நாங்கள் 2 ஏக்கர் பயிர் பண்ணிடுறோம். வறட்சிகள் தாங்கி நல்லா வளருதுங்க. களைகள் கிடையாதுங்க. களைகள் கட்டுப்பாடு உங்களுக்கு முற்றிலுமாக களைகள் தொந்தரவு எல்லாமே இருக்குங்க. இது மாதிரி நம்ம பயிரிடுறதுனால நிறைய செலவினங்களும் மீதியாகுது, உர செலவும் கம்மியாகிடுதுங்க, வளர்ச்சிகள் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த நம்ம இப்போ நின்றுட்டுருக்கிற பட்டு செடி பார்த்திங்கன்னா இப்போ போட்டது ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட வளர்ச்சிகள் பார்த்திங்கன்னா இப்போ 1.5 மாதம் முடிஞ்சு இருக்குங்க. இந்த செம்மந்தலையோட வளர்ச்சி 2 மாதம் ஆயிருக்குங்க. இதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நான் 5 அடி என்னோடய ஹைட்டுக்கு வருங்க, 5 அடி ஹைட்டுக்கு வந்திருக்குங்க. அதே மாதிரி பயிரிடும்போது பார்த்திங்கன்னா பயிர் பாதுகாப்பு முறைகளும் நல்லா கடைபிடிச்சு மருந்து நம்ம இதுவும் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் மட்டும்தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இயற்கை முறையில் எதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மருந்து கூட அடிக்கிறது இல்லைங்க. நம்ம சவுண்டலை கம்மி பண்ணதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா சவுண்டல் ஒரு சவாலாகவே இருக்குங்க. அசுனி வந்து 1 மாதம் 2 மாதம் தொந்தரவு ஆகும்போது அது போடும்போது கழிச்சல் வருதுங்க. அதனால் சவுண்டலை கம்மி பண்ணிக்கிட்டு வேலி மசாலை எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாங்க. வேலி மசாலும் பட்டு செடி செம்மந்தலை இதை மூணையும் நாங்கள் அதிகமாக கொடுக்குறதுனால குட்டிகளோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க. மெயினாக பார்த்திங்கன்னா செம்மந்தலை பயிரெடுத்தால் நம்ம ஏரியாவில் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பயிர் முயற்சியாக நம்ம பண்ணியிருக்கோம். செம்மந்தலை நல்லா தான் வருதுங்க. நம்ம ஏரியாவில் நல்ல செம்மந்தலை நீட்டாக வருதுங்க. வரதுனால உங்களுக்கு வளர்ச்சிகள் நல்லா பாதுகாப்பாகவும் வளருதுங்க. ஹைட் பார்த்திங்கன்னா அந்த ட்ரில்லர் பார்த்திங்கன்னா வெட்டும்போது செம்மந்தலையில் பாதுகாப்பு பண்ணிங்கன்னா ஒரு 4 அடி விட்டுட்டு அதுக்கு மேலே கிளைகள் பக்க கிளைகளை வெட்டி விட்டோம்னா செடிகள் நல்லா கிளைகள் வருதுங்க. பட்டு செடியும் அதே மாதிரி தாங்க. பட்டு செடியில் பார்த்திங்கன்னா
ஒரு ஒரு அடி வந்து ஒரு முக்காலடி ஹைட்டுக்கு விட்டுட்டு கவாத்து பண்ணும்போது பட்டு செடிகளோட வளர்ச்சிகள் நல்லா இருக்குங்க. வேலி மசால் நல்லா பார்த்தீங்கன்னா அடிமட்டத்துக்கே வேலி மசால் வெட்டிடலாங்க. வேலி மசால் வெட்டினோம்னா நல்லா தூர் கட்டி நல்லா வருங்க. தூர் கட்டி வரும்போது நல்ல வளர்ச்சிகளும் நல்லா இருக்குங்க. வேலி மசால் பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் வெட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலி மசால் வந்து ஒரு 25 நாள் டூ 40 நாளைக்குள்ளே கட் பண்ணிடுறோம். நம்ம பயிரிடுற மொத்த அளவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க பேரண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 25 தாயாடு வச்சுருக்கோம். அதோடய குட்டிகளோடு சேர்த்து மொத்தம் கணக்கு பார்த்தீங்கன்னா 75 ஆடுகள் ஆடுகளும் குட்டிகளும் சேர்ந்து நமக்கு மொத்தம் 75 இருக்குங்க. அந்த 75க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பயிரிட்டுருக்கிறது செம்மந்தலை பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்ட்டுங்க. வேலி மசாலும் சவுண்டலும் சேர்ந்து மொத்தத்தில் ஒரு 15 சென்ட்டு, ப்ளஸ் வேலி மசால் மட்டும் தனியாக ஒரு 10 சென்ட்டுங்க. கோ ஃபைவும் அகத்தையும் சேர்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு 25 சென்ட்டுங்க. மொத்தத்தையே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஏக்கர் அளவுக்கு தான் நம்ம பயிரிட்டுருக்கோம். இதில் நம்ம ட்ரை ஃபீடுக்கு கொடுக்கறதுக்குன்னு தனியாக 1 ஏக்கர் வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு குட்டிகள் வளர்ச்சிகள் நல்லா வர்றதுனால நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறத விட இதில் நல்லா லாபம் எடுக்கிறதுங்க. வளர்ச்சிகள் நல்லா இருக்குது. குட்டிகள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 மாதம் முதல் 10 மாதத்துக்குள்ளே குட்டி கொடுக்குற அளவுக்கு நல்ல வளர்ச்சிகள் வந்துடுதுங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம குட்டிகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதனுடைய வளர்ச்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் 5 முதல் 7 கிலோ வரைக்கும் நம்மளது வளர்ந்துருதுங்க. புலிகடாய்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து புலிகடாய்கள் வந்து ஒரு 40 to 50 கிலோ வெயிட் வரலும் நம்ம ஒரு 10 மாதத்துலேயே கொண்டாந்துடுறோம். 12 மாதத்தில் ஹையஸ்ட் டார்கெட் நம்ம ஒரு 85 கிலோ கொண்டாந்துருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா உலர் தீவனம், பசுந்தீவனம், அடர்த்தீவனம் அது மூணும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்குதுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பசுந்தீவனங்கள் பராமரிப்பை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக கிடைச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம பனைகளில் நமக்கு தேவையான அப்டேட் வந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. அடுத்தடுத்து நம்ம பதிவுகள் வந்து ஆடுகள் பசுந்தீவன பராமரிப்புகள் பற்றி எப்படி பயிரிடணும் என்ன பண்ணணுங்கிற வீடியோவை நம்ம அடுத்தடுத்து போடுவோங்க. நன்றி, வணக்கம்.